நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம மனசு வந்து எப்படி செயல்படுறதுங்கிறத பாருங்கள். கதை மூலம் கேட்டோட ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு 10 வருஷம் கழித்து சொந்த ஊருக்கு திரும்பி வரதா வச்சுக்கோ. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக காலையில் டிஃபனை முடிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி கடைவீதி பக்கம் போகிறீங்க. கடைவீதியில் வந்து உங்களோட படித்த பழைய நண்பர் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப உற்சாகமாக, டே மாப்பிள்ளை எப்படியா இருக்குன்னு சொல்லி அவர் தோலை பிடிச்சி கேட்குறீங்க. அவரை பலார்னு ஒரு அரை உங்கள் கணத்தில் அரைஞ்சிட்டு கெட்ட வார்த்தையில் ரொம்ப திட்டுறாரு. எதிர்பாராமல் நடந்த இந்த இதில் வந்து நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ரொம்ப அவமானமாக இருந்ததுனால அவர் திருப்பி அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் கூட தோணாமல் பேசாமல் அந்த இடத்த விட்டு அப்படியே விலகி கால் போன பக்கம் நீ பாடு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் வந்து தேப்படி வராரு. அவரை பார்த்ததும் உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியை கூட காட்ட முடியல. இந்த பழைய ஆள் எப்படி நடந்து போனோன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவராகவே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி, டே குமார் எப்படியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்பையும் மகிழ்ச்சியும் அப்படியே வெளிப்படுத்துகிறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து உங்கள் கன்னத்தில் அரைஞ்ச நண்பரை பற்றி அதிர்ச்சியாக ஒரு சில செய்தியை சொல்கிறார். அதாவது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாளாக தெரிஞ்சவங்களை எல்லாம் கண்டால் அப்படியே அடிக்கிறதும் திட்டுறதும் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து உங்கள் மனசில் உள்ள பாரம் அப்படியே ரொம்ப இறங்கி போயிடுச்சு. அவர் அடித்த வலி இன்னும் கூட உங்கள் கன்னத்தில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் மனசில் உறுத்தின வலி இருக்குது பாருங்கள், அது சுத்தமாக மறைஞ்சு போச்சு. பொது இடத்துல உங்களை அடித்து அவமானப்படுத்தினவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீங்கள் கருவிக்கிட்டு தான் இருந்தீங்க. ரொம்ப ஆத்திர உணவு அவர் மேலே அலை அலையாக வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. உங்களை அடித்தவர் மேலே உங்களுக்கு ஒரு வித பரிதாப உணர்வு கூட வந்துடுச்சு. அவரை எப்படியாச்சும் குணப்படுத்தணும், எதனாச்சும் பண்ணணுமேனு கூட நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இங்கே எப்படி இந்த மாதிரி உங்கள் மனசு மாறிச்சுது? நடந்த செயலில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நடந்ததை நீங்கள் எடுத்துக்கிட்ட முறையில் மாற்றம் வந்துடுச்சு. முதல்ல ஒரு வகையில் எடுத்துக்கிட்டீங்க, அப்போ ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு, அப்புறமா வேறு விதமாக எடுத்துக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு எந்த வேதனையுமே இல்லை. இப்படி எல்லா செயல்பாட்டுக்குமே ஏதோ ஒரு ஒழுங்குபாட்டு விதிமுறை அப்படியே இருக்குது. அது மாதிரி நம்மளோட மனசோட செயலுக்கும் கூட ஒரு ஒழுங்குபாட்டு விதி இருக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேறையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகும். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று ஒரு கதை மாதிரி ஒன்று கேட்டோம். இன்றைக்கி இன்னொரு சம்பவத்தை நீங்கள் கேளுங்க. அதாவது ஒரு 7 வயசு தந்தை வந்து தன்னோட 2 பிள்ளைங்களோட ரயிலில் வந்து வடநாட்டுக்கு பயணம் போகிறார். அங்கே 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்களை, ஒரு 5-6 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு. இங்கே இங்கேயும் ஓடி அதையும் இதையும் இழுத்து போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்களோட ஜாமான்ஜீட்டெல்லாம் கூட களைச்சி போடுறாங்க. மற்ற பயணிங்கள்லாம் இவர் சரியாக கண்டிக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப முகம் சொல்லிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்கிறாரு, உங்களோட சிரமம் எனக்கு நல்லா புரியுது, இந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கணும்னு எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா இவங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும்னு கூட தெரியல. இப்போ நாங்கள் எங்கே இப்போ எதுக்கு போயிட்டுருக்கோன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எனக்கும் அவங்கக்கிட்ட அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் மனைவி வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர், அவங்க மாணவிகளெல்லாம் டூர் அழைச்சிக்கிட்டு வடநாட்டுக்கு போனப்ப அங்கே ஒரு நீர்நிலையில் தவறி விழுந்துட்ட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு போய் என் மனைவி இறந்து இப்போ பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரியில் இருக்குது. அவங்க உடலை வாங்கத்தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இவங்களை தனியாக வீட்டுலேயே விட்டுட்டு வர முடியாது, எனக்கு எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இப்படி அவர் சொல்லி முடித்ததும் அந்த பொட்டியில் இருந்தவங்க மனநிலை அப்படியே தலைகீழாக மாறிப்போச்சு. இப்போவும் அந்த சிறுவர்கள்லாம் ரொம்ப தான் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது பாட்டுக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை இவங்க எதிர்கொள்கிற மனநிலையில் தான் அப்படியே சுத்தமாக மாறிப்போச்சு. இந்த 2 சம்பவத்துலேயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே பிரச்சனைக்கு உரியது தான், ஆனால் அதை ஏற்றுக்கிற முறையில் தான் அது துன்பமானதாகவோ இல்லை
துன்பம் தராததாகவும் அமைஞ்சு போயிடுது. முதலாவதுல அவர் மனநிலை சரியில்லாதவர்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா கூட நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அதனால் இந்த மனசோட செயல்பாட்டுக்கு தக்கிற மாதிரி நம்மளோட மன அனுபவமும் மாறி அமைஞ்சிடுது. உண்மை தெரியாமல் மனவேதனை அடையிறோம், உண்மை தெரிஞ்சதும் அந்த மனவேதனை அப்படியே மாறி போயிடுது. அடுத்து இப்போ மூணாவதாக இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. இது ஒரு உண்மை சம்பவம். அதாவது ஒரு இளம்பெண் வந்து அவருக்கு வந்து ஒரு இளைஞரோட ஒரு காதல் அனுபவம் ஏற்பட்டுருது. ஆனால் அந்த இளைஞர் வந்து இவங்களை விட்டுவிட்டு வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த இளம்பெண்ணால் தாங்கவே முடியல, பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க ஐயாவோட சில புஸ்தகத்தை அந்த சமயத்தில் அவங்க படிச்சிருக்கிறதுனால ஐயாவோட ஃபோன் நம்பர் கிடச்சி ஐயா கிட்டே நடந்ததை சொல்கிறாங்க. அதுக்கு ஐயா என்ன பதில் சொன்னான்னு கேளுங்களேன். அம்மா, நீங்களும் அவரும் நல்லா பழகியிருக்கீங்க, உங்களை அவர் கல்யாணம் கட்டிக்கிடல, பண்ணியிருந்தால் அவர் மேலே சட்டப்படி எதுனாச்சும் நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் அப்படி ஒரு பந்தம் உங்களுக்குள்ளே இல்லாததுனால அவர் யாரை வேணும்னாலும் கட்டிக்கிறதுக்கு முடியும். அதே சமயத்தில் அவர் உங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்களை கட்டிக்கிட்டது உங்களை பாதித்து ரொம்ப மனவேதனையே தந்துடுச்சு. இப்படி உங்கள் நிலைமையில் யார் இருந்தாலும் இதே மாதிரி தான் வேதனை வரும், அதுதான் இயல்பு. எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான் உங்களுக்கும் வந்திருக்குது. வரக்கூடாதது ஒன்று வந்துட்டு தான் நீங்கள் என்னாமல் நீங்கள் உங்கள் வேதனைக்கு மனப்பூர்வமாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஐயா சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படி ஏற்றுக்கிறது தவிர வேறு வழி இல்லைன்னு அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ இங்கே அந்த இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் என்ன, அதுக்கு ஐயா சொன்ன பரிகாரம் இல்லைன்னா ஆறுதல் இல்லை அறிவுல தான் என்ன. ஒருத்தர் மனவேதனையோடு வராரு, நம்மக்கிட்ட ஆறுதல் தர்றாரு. அதுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட உங்கள் மனவேதனை ரொம்ப நியாயமானது தான் அப்படின்னு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி தான் ஐயாவோட பதில் இருந்திருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் நெஞ்சு வலின்னு ஒரு டாக்டர்கிட்ட வந்தாக்க அந்த வலி தீர மாதிரி டாக்டர் எதிராச்சும் மருந்து தருவார்னு பார்த்தா டாக்டர் வந்து மருந்து எதுவும் தராமல் உங்களுக்கு வந்த நெஞ்சு வலி ரொம்பவும் இயற்கையானதான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாருனாக்கா எப்படி இருக்கும். அந்த இளம்பெண்ணுக்கு அன்னைக்கு ஐயா சொன்ன அறிவுரையும் கிட்டத்தட்ட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த பெண் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த பெண் திரும்பவும் ஐயாவுக்கு ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க. அவங்க வந்து ஐயாட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி காலையில் எழுந்ததுலேருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எப்படி ஏற்பட்டுது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே இந்த மாற்றம் எப்படி தான் வந்துச்சுது, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.